நான் யாக்கோபுடைய மேன்மையை வெறுக்கிறேன். நான் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரமனைகளை பகைக்கிறேன். நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்புக் கொடுத்து விடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜீவனைக் கொண்டு ஆணையிட்டார் என்பதை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வீட்டிலே 10 பேர் மீதியாயிருந்தாலும் அவர்கள் செத்துப்போவார்கள். அவர்களுடைய இனத்தானாவது பிரேதத்தை தகிக்கிறவனாவது எலும்புகளை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகும்படிக்கு அவைகளை எடுத்து வீட்டின் உட்புறத்திலே இருக்கிறவனை நோக்கி, உன்னிடத்தில் இன்னும் யாராயினும் உண்டோ என்று கேட்பான். அவன் இல்லை என்பான். அப்பொழுது இவன், நீ மௌனமாயிரு, கர்த்தருடைய நாமத்தை சொல்லலாகாது என்பான். இதோ கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார், பெரிய வீட்டை திறப்புகள் உண்டாகவும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார். கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ, அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ? நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள். நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கிக் கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழுகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ நான் ஒரு ஜாதியை உங்களுக்கு விரோதமாக எழுப்புவேன். அவர்கள் ஆமாத்துக்குள் பிரவேசிக்கிற வழி தொடங்கி சமனான நாட்டின் ஆறுமட்டாக உங்களை ஒடுக்குவார்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறார். தாம் யாக்கோபுடைய மேன்மையை வெறுப்பதாகவும் அவனுடைய அரமனைகளை பகைப்பதாகவும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை வெறுத்து ஒதுக்கி விடுவார், அவர்களை பகைத்து கைவிட்டு விடுவார். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை என்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு வேறு பாதுகாப்பு எதுவும் இல்லை. அவர்களுக்கு சர்வ நாசமும் சர்வ மோசமும் சர்வ அழிவும் உண்டாகும். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய தேவாலயமும் கர்த்தருடைய பலிபீடமும் அவர்களுடைய ஆசாரியத்துவமும் யாக்கோபுடைய மேன்மையாய் இருக்கிறது. கர்த்தரோ அவர்களுடைய மேன்மையை வெறுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறார். அவர்களுடைய ஆசரிப்பு நாட்களில் கர்த்தருக்கு பிரியமில்லை. எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது, அங்கே கர்த்தருக்கு பலிபீடம் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து இவையெல்லாம் இருக்கிற நகரத்தையும் அதன் நிறைவையும் சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுத்து விடுவார். சத்துருக்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வந்து தேசத்தில் உள்ள பொக்கிஷங்களை கொள்ளையிடுவார்கள். ஜனங்களை பட்டயத்தினால் சங்காரம் பண்ணுவார்கள். இஸ்ரவேல் தேசத்தை பாழாக்கி போடுவார்கள். இஸ்ரவேல் தேசம் பாலும் வனாந்திரமும் ஆகும். இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியிலே உயிர் சேதம் அதிகமாக இருக்கும். ஒரு வீட்டிலே 10 பேர் மீதியாக இருந்தாலும் அவர்கள் செத்துப்போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புகளை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொன்னபோது அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை அசட்டை பண்ணினார்கள். இதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது மும்முரமாக வருகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே ஏராளமான ஜனங்கள் செத்துப்போகிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் அவர்களுக்கு அழிவு வருகிறது. இஸ்ரவேல் புத்திரர் தொடர்ந்து செத்துக்கொண்டிருப்பதினால் பிரேதங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. பிரேதங்களை தகிக்கிறவர்களுக்கு தொடர்ந்து வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய ஜீவனுக்கு வரும் அழிவை விளக்கமாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இனத்தானாவது பிரேதத்தை தகிக்கிறவனாவது எலும்புகளை வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போகும்படிக்கு அவைகளை எடுத்து வீட்டின் உட்புறத்திலே இருக்கிறவனை நோக்கி, உன்னிடத்தில் இன்னும் யாராயினும் உண்டோ என்று கேட்பான். அவன் இல்லை என்பான். அப்பொழுது இவன், நீ மௌனமாயிரு, கர்த்தருடைய நாமத்தை சொல்லலாகாது என்பான். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜீவமோசம் வந்தது போல அவர்களுடைய வீடுகளும் அழிந்து போகும். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை அடிக்கிறார், அவர்களுடைய வீடுகளையும் அடிக்கிறார், சிறிய வீடுகளையும் பெரிய வீடுகளையும் அடிக்கிறார். இதோ கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார், பெரிய வீட்டை திறப்புகள் உண்டாகவும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார் என்று ஆமோஸ் சொல்லுகிறார்.
கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடாது, அங்கே மாடுகளால் உள முடியாது. இஸ்ரவேல் வம்சத்தாரோ நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றுகிறார்கள். அவர்கள் வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள், தங்கள் சுய பலத்தை நம்புகிறார்கள். நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கிக் கொள்ளவில்லையோ என்று ஆணவமாய் பேசுகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமாகவும் அவர்களுடைய ஆணவத்தின் நிமித்தமாகவும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. தேவன் தம்முடைய நீதியினால் அவர்களை தண்டிக்கிறார். கர்த்தர் நம்மை தண்டிக்கும் போது கர்த்தர் நீதியுள்ளவர் என்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்திருந்தால் கர்த்தருடைய தண்டனை நீதியானது என்பதை நாம் அங்கீகரிப்போம். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியிலே அனுப்பினார். அவர்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துவது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை தங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்ப ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தாரின் இருதயமோ கண்மலையைப் போல கடினமாய் இருக்கிறது. கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடாது, கண்மலையில் மாடுகளால் உள முடியாது. கல்லை போல கடின இருதயத்தோடு இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளால் ஊழியம் செய்ய முடியவில்லை. இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை அவர்களுக்கு உணர்த்த முடியவில்லை. தீர்க்கதரிசிகளால் இஸ்ரவேல் வம்சத்தாரை மனந்திரும்புதலுக்கு நேராக வழி நடத்த முடியவில்லை. கர்த்தருடைய ஜனம் இஸ்ரவேல் வம்சத்தாராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் ஒரு ஜாதியை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக எழுப்புகிறார். தாங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாராய் இருப்பதினால் கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமாகவும் தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பாத அவர்களுடைய கடின இருதயங்களின் நிமித்தமாகவும் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக அசீரியரை எழுப்புகிறார். அசீரியர்கள் ஆமாத்துக்குள் பிரவேசிக்கிற வழி தொடங்கி சமனான நாட்டின் ஆறுமட்டாக இஸ்ரவேல் வம்சத்தாரை ஒடுக்குவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பல சந்தர்ப்பங்களில் தங்களுடைய தேசத்தின் பாதுகாப்புக்கு அசீரியர்களை நம்பினார்கள். ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக அசீரியரை எழுப்புகிறார். அசீரியர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரை ஒடுக்குகிறார்கள். அசீரியர்கள் வடக்கு திசையில் இருந்து ஆமாத்திற்குள் பிரவேசிக்கிற வழியாக இஸ்ரவேல் தேசத்திற்குள் வருவார்கள். அவர்கள் தெற்கு திசையில் இருந்து சமனான நாட்டின் ஆறாகிய நைல் நதி வழியாகவோ அல்லது எகிப்தின் ஆறு வழியாகவோ அல்லது சீகோர் வழியாகவோ இஸ்ரவேல் தேசத்திற்குள் வருவார்கள். எப்ராயீம் தேசத்தார் பல்வேறு குழுக்களாக சிறையிருப்புக்கு போனார்கள். யூதாவும் இக்காலத்தில் பல்வேறு குழுக்களாக சிறையிருப்புக்கு போகும். கர்த்தர் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரமனைகளை பகைக்கிறார். இவர்கள் கர்த்தருடைய ஜனத்தார். கர்த்தர் இவர்கள் மீது பிரியமாக இருந்தார். ஆயினும் இவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாகவும் கர்த்தருக்கு எதிராக செய்யும் கலகங்களின் நிமித்தமாகவும் கர்த்தர் இவர்களை பகைக்கிறார். ஒரு நகரம் முற்றுகை போடப்பட்ட பின்பு அந்த நகரத்தில் மீதமுள்ள ஜனங்கள் கொள்ளை நோயால் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதங்களை தகிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் பொதுவாக பிரேதங்களை அடக்கம் பண்ணுவார்கள். ஆயினும் இந்த வசனத்திலும் 1 சாமுவேல் 31:12 மாத்திரமே பிரேதம் தகிக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் தேசத்தில் பொதுவான வழக்கத்தில் இல்லை. ஓரியர் மரித்தோரின் பிரேதங்களை தகிப்பார்கள். பிரேதங்கள் தகிக்கப்பட்ட பின்பு அதன் எலும்புகள் மாத்திரமே தகிக்கப்படாமல் மீதியாக இருக்கும். நம்முடைய அசுத்தத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடாது. பிரேதங்களை தொடுகிறவர்கள் தீட்டானவர்கள். அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்ட பின்பே கர்த்தருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடாது. எபிரேயருக்கும் கிழக்கு தேசத்தாருக்கும் குதிரைகளின் கால்களில் லாடம் அடிக்கும் பழக்கமில்லை. ஆகையினால் அவர்களுடைய குதிரைகள் கற்பாறையின் மீது ஓடாது. கிரேக்கரும் ரோமரும் குதிரைகளுக்கு லாடம் அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தார்கள். லாடத்தின் மூலமாக அவர்கள் குதிரைகளின் பிளந்த குழம்புகளை ஒன்று சேர்ப்பார்கள்.